வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு புகழ் வாழ்க, குருவே துணை வேதாத்திரியம் வாழ்க வளமுடன். இன்றைய சிந்தனையாக நமது வேதாத்திரியத்திலிருந்து நமக்கு சிந்தனை அளிக்க இருப்பவர் நமது பேராசிரியர் திரு தியாகராஜன் ஐயா அவர்கள். உடற்பயிற்சியினுடைய மேன்மையை பற்றி ஒவ்வொரு வாரமும் மிக சிறப்பாக நமக்கு சிந்தனை அளித்து கொண்டிருக்கிறார். இன்றைய நாள், இன்றைய தினத்தில், இந்த வாரத்தில் நமக்கு கபாலபதி என்கிற மேன்மையான ஒரு சிந்தனை, அது உடற்பயிற்சியினுடைய மேன்மையான ஒரு தத்துவம் கூட. அதை பற்றி நமக்கு இன்றைக்கு சிந்தனை அளிக்க இருப்பவர் நமது பேராசிரியர் திரு தியாகராஜன் ஐயா அவர்கள். அவர்களை நமது ஸ்கை வேதாத்திரிய விருட்சம் சார்பாகவும், போரூர் சக்தி நகர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் சார்பாகவும், மற்றும் காட்டுப்பாக்க தவ மையத்தின் சார்பாகவும், அன்பர்களின் சார்பாகவும் வருக வருக என்று வரவேற்று வாழ்த்துதல் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். ஐயா, நீங்க பேசலாங்க ஐயா. வாழ்க்கலமுடன். வணக்கம், நன்றி. இந்த இனிமையான காலை பொழுதுல அருமையாக தவம் இயற்றி வேதாத்திரிய தொண்டை சிறப்புடன் ஏற்று உலக மக்கள் அனைவரும் நலமுடனும் வளமுடனும் வாழ்வதற்கு ஏற்ற வகையில தன் உடல்நலத்தை காத்து குடும்பத்திலேயும் ஒரு அமைதியை உருவாக்கி உலக நலம் நாடும் அத்தனை வேதாத்திரிய மெய்யன்பர்களுடைய திருவடி பணிந்து வணங்கி அன்போடு இந்த உடற்பயிற்சியினுடைய ஐந்தாவது பயிற்சியாகிய கபாலபதி என்ற ஒரு பயிற்சியினுடைய தன்மைகளை பற்றி இன்றைக்கு சிந்திக்கலாம். ஆசான் அருட்தந்தை அவர்கள் எளிய முறை உடற்பயிற்சியை வடிவமைத்து கொடுத்து அதை அவருடைய ஆசானாகவும் குருவுமாக இருந்த வைத்திய பூபதி டாக்டர் கிருஷ்ணாராவ் அவர்களுக்கு சமர்ப்பணம் செய்து அந்த நன்றி உணர்வோடு அந்த ஆசானினுடைய அருமைகளை நினைத்து பார்க்கிறார். அவருடைய உடலையும் உள்ளத்தையும் பேணி வளர்த்து 12 ஆண்டு காலத்துக்கு மேல அந்த உடல் நுட்பத்தை அவர் உணர்ந்த அந்த மருத்துவங்களை பூரா அவங்களுக்கு சொல்லி கொடுக்கிறார். 4 ஆண்டு காலத்துக்கு மேல கல்லூரிகளில் சென்று படித்து அனுபவம் பெற்ற பிறகு எழுத வேண்டிய அந்த பரீட்சைகள் எல்லாம் இவற்றை கேட்டு படிச்சு 9 பாடம் அந்த ஆயுர்வேதத்துல பட்டம் வாங்கிறது, அதை எழுதி அதில் தேர்ச்சி படைச்ச பிறகு ஒரு தந்தையை போல பெருமிதம் கொண்டவர், உன்னதமான ஞானம் படைத்த அந்த வைத்திய பூபதி டாக்டர் கிருஷ்ணா அவர்களுடைய அந்த உயர்ந்த நல்ல நோக்கம்தான் மனிதகுல நன்மைக்கும் மேன்மைக்கும் என்று அற்புதமாக ஒரு எளிய முறை உடற்பயிற்சி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பொக்கிஷம் நமக்கு கிடைச்சிருக்கு. இது உலக மக்கள் அனைவருமே பயனடையும் வகையில ஆசான் அருட்தந்தை அவர்கள் இது பேட்டர்ன் எல்லாம் பண்ணிக்கல, யாரு வேணாலும் யாருக்கு வேணாலும் சொல்லி கொடுக்கலான்ற அளவுல எல்லாருக்கும் இதை கத்துக்கொள்ளக்கூடிய உரிமை இருக்கு, எல்லாரும் கத்துக் கொடுக்கலாம் என்ற அளவுல சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க. நம்ம முன்னோர்கள் நமக்கு அளித்த ஒரு அற்புதமான கொடைதான் இந்த உடலை பண்படுத்தக்கூடிய, உயிரை அறியக்கூடிய, அந்த மனதை வளப்படுத்திக் கொள்ளக்கூடிய பயிற்சி முறைகள்லாம். அதனால இந்த உளப்பயிற்சி எல்லாம் செய்யறதுக்கு முன்னாடி இந்த உடற்பயிற்சி அவசியம். ஏன்னா உள்ளத்துல வரக்கூடிய நோய் தான் உடலை பாதிக்குதுன்றதை தெரிஞ்சுக்கணும். அதனால உடல் மனம், உடல் இயக்கம் மன இயக்கம் ரெண்டுக்கும் அடிப்படையானது உயிர் இயக்கம். அப்ப அந்த உயிர் இயங்கலைனா உடல் இயக்கம் இல்லை, மன இயக்கம் இல்லை. உடல்ல ஏதோ ஒரு இடத்துல அந்த ஜீவகாந்த தடை ஏற்படும் போது அந்த தடை தான் நமக்கு வழியாக அந்த உறுப்புகளில் பாதிச்சுன்னா அது நோயாக, அதை தீர்க்க முடியலனா அந்த ஜீவகாந்தம் பற்றிப்போம். அதனால அதை தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த களையும், ஜீவ வித்து குழம்ப தாங்கி கொண்டிருக்கக்கூடிய அந்த வித்துக்களையும் அங்கேயே அந்த ஆற்றல் தேங்கி அங்கே சூடு அதிகமாகி அது
உடைத்து கொண்டு பிறப்புறுப்பொழியாக வெளியேறும் போது அதை மரணம் என்ற ஒரு நிகழ்வாக சொல்றோம். அப்ப அந்த உடல்ல வலி நோய் இல்லாம பார்த்து கொள்ள வேண்டும். இது அடிப்படையான விஷயம். உள்ளம் பெருங்கோயில் உடம்பு ஆலயம் என்று திருமூலர் மகான் சொல்வது போல, இந்த ஆன்மா லயமாய் இருக்கக்கூடிய இந்த உடலை பாதுகாக்க வேண்டியது மிக மிக அவசியம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். விஞ்ஞானிகளும் மெய்ஞானிகளும் பாராட்டக்கூடிய வகையில இந்த உடற்பயிற்சிய ஆசான் அருட்தந்தை அவர்கள் அமைத்து கொடுத்திருக்கிறது ஒரு பெருஞ்சிறப்பு. உடற்கூரை பற்றியும் உடல் இயக்கத்தை பற்றியும் அவருடைய ஆசான்ட அவர் எப்படி கற்றறிந்தாரோ, அந்த கற்றறிந்ததுனாலதான் இவ்வளவு நன்மைகள் கிடைக்கக்கூடிய வகையில இந்த பயிற்சியை வடிவமைக்க முடிந்தது. இன்றைக்கு காலகட்டத்துல உடற்கூறியல், உடல் இயங்கியல் இதையெல்லாம் படித்த அறிஞர் பெருமக்களுக்கெல்லாம் கூட இந்த பயிற்சியை பார்த்துட்டு அதை செய்து பார்க்கும்போது கிடைக்கக்கூடிய நன்மைகளை நினைச்சு பார்க்கும்போது வியப்படைந்து போயிடுறாங்க. அவ்வளவு ஆச்சரியம், எப்படி இவ்வளவு எளிமையாக இவரால் கொடுக்க முடிஞ்சதுன்னா, 40 ஆண்டுகளுக்கு மேலான ஆராய்ச்சி, அந்த ஆராய்ச்சியின் முடிவு தான் நமக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. இது சாதாரணமா 1 நாள் 2 நாள்ல கிடைக்கல. எத்தனையோ வகையான உடற்பயிற்சி முறைகள் இருந்தாலும் அத்தனை உடற்பயிற்சி முறைகளும் எல்லாருக்கும் பொருந்தி வருமானு தெரியாது. ஆனா அதையெல்லாம் செய்து செய்து பார்த்து இன்றைய காலகட்டத்திற்கு ஏற்ப உச்சியிலிருந்து பாத வரைக்கும் எல்லா நாடி நரம்புகளுக்கும் அந்த ஆற்றல் நிரம்புவதற்கு ஏற்ற வகையில, எல்லா உள்ளுறுப்புகளும் வலிமையடையக்கூடிய வகையில, ஆற்றல் பெறக்கூடிய வகையில இந்த உடற்பயிற்சி வடிவமைக்கப்பட்டிருக்கிறது. நம்ம ஆன்மீக வாழ்விற்கும் இந்த எளிய முறை உடற்பயிற்சி உதவுது. இந்த உடல் உயிர் இணக்கத்திற்கு உதவக்கூடிய வகையில இந்த பயிற்சி அமைஞ்சிருக்கிறதுனால நம்முடைய வாழ்வு நல்லா இருக்கும், வாழ்க்கை நல்ல சிறப்பா இருக்கும், உடம்புக்கு எந்த நோயுமே வராது, மனசுல குழப்பமும் வராது. மனக்குழப்பம் இருந்தாலும் உடல் பாதிக்கும், உடல் பாதித்தாலும் மனக்குழப்பம் வரும். அதனால பொருளாதாரத்துல மேம்படைய முடியாது, வாழ்க்கையில சில சிக்கல்கள் வரலாம். அதனாலதான் பாவப்பதிவுன்னு சொல்லும் போது கூட சாமி சொல்லுவாங்க, உடலிலே நோய் உள்ளத்திலே கலங்கும், வாழ்க்கையில சிக்கல் என்று சொல்லும் போது அத்தனைக்கும் வந்து இந்த உடல் தான் ஆதாரமா இருக்கு. அதனால உடல் நோய் மட்டுமல்ல உளநோயையும் நீக்கக்கூடிய ஒரு அருமருந்தாக இருக்கிறது இந்த உடற்பயிற்சி என்பதை புரிந்து கொண்டு இந்த உடற்பயிற்சியை நாம தினந்தோறும் செய்ய வேண்டும் என்ற கருத்தோடு இருக்கணும். அந்த கருத்துல கருத்தா இருந்தோம்னா நமக்கு இந்த பயிற்சியுடைய மேன்மையையும் நுட்பத்தையும் ஐயா அவர்களுடைய அந்த அருமை பெருமைகளையும் உணர்ந்து கொள்ள முடியும். அது ஒவ்வொரு பயிற்சியை செய்யும் போது ஒவ்வொரு வினாடியுமே நம்ம குருவோட தொடர்பு கொண்டிருக்கிறோம் என்று சொல்லும் போது அந்த குரு தொடர்பு நமக்கு வர வர நம்முடைய வாழ்க்கை தரமும் மேம்பாடு அடையும். சாமி ஒரு இடத்துல சொல்லுவாங்க, நீங்க எந்த வறிய நிலையில் இருந்தாலும், இன்னைக்கு யாராவது ஒருத்தர் எந்த ஒரு வறிய வறுமை நிலையில் இருந்தாலும் இந்த உடற்பயிற்சியையும் கண்ணாடி பயிற்சியையும் தொடர்ந்து செய்து வருவாராயில் அவர் எல்லா நிலைகளும் மேன்மையடைவார் அப்படின்னு அன்பொழியில ஒரு கட்டுரையில குறிப்பிட்டிருந்தார். அத சிலருக்கு சொல்லி அவங்க சிறப்படைந்ததெல்லாம் நான் அனுபவபூர்வமாக கண்டிருக்கிறேன். அது ரொம்ப சிறப்பு. வேலை வாய்ப்பு இல்லாம மன்றத்துக்கு வந்தாரு, தொடர்ந்து இந்த பயிற்சியில கத்துக்கிட்டு ஆசிரியர் பயிற்சி வரைக்கும் வந்தார். அவர் இந்த கொட்டேஷனை பார்த்தவன உடற்பயிற்சி கண்ணாடி பயிற்சி ரெகுலரா 1 மாசம் செஞ்சுட்டு வந்தாரு. அவங்க அப்பாவுக்கு கிடைக்க வேண்டிய வேலை டக்குன்னு கிடைச்சிச்சு, நல்ல சம்பளம் நல்ல போஸ்டிங்கு, 1-2 வருஷத்துலயே செட்டில் ஆகி நல்ல திருமணம் குழந்தை பேருன்னு சொல்லிட்டு நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. இது எப்படி நடக்கும் என்பதே தெரியாது. அதனால வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே ஆசான் அருட்தந்தையவர்களுடைய நினைவோடு இருக்க வேண்டும் என்றால், முதல்ல இந்த உடம்பை பார்க்கும்போது தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தலைத்ததொரு உடலாகி உலகில் வந்தோம். அப்ப இந்த உடல் என்று பார்க்கும்போது அன்னை தந்தைக்கு வணக்கம் சொல்லணும். அதோட இந்த உண்மையை நமக்கு உடம்புக்குள்ள ஒரு உருபொருள் இருக்கு, உயிர் இருக்கு, அந்த உயிரை அறிய வேண்டும், அந்த உயிர் மையத்துலதான் அறிவு இருக்குது என்பதை சுட்டி காட்டி அதை அறிய வைக்கிறதுக்கு ஆசானுடைய அந்த அருள் நமக்குள்ள ஊடுருவி நிரம்பி இருக்கு. அவருடைய அருட்சக்தியாலதான் நம்முடைய கருமையத்துல இருந்த அந்த ஆற்றலை எழுப்பி பூர்வ மையத்துல தொட்டு காட்டி அந்த ஆற்றலை நமக்கு கொடுத்துருக்குறேன். இந்த அனுபவங்கள்லாம் நமக்கு கிடைக்கணும், புலநோய்கள் நீங்கணும். இப்ப இந்த உடற்பயிற்சி மாத்திரம் யோகம் அல்ல,
ஒரு பாடல்ல சொல்றாங்க பாருங்க, உடற்பயிற்சி மாத்திரமே யோகம் அல்ல. அடுத்து என்ன சொல்றாங்க, உளப்பயிற்சி, அற்புதங்கள். அப்ப எத்தனையோ விதமான அற்புதங்கள் பண்றாங்க, நம்ம மலைச்சு போயிருக்கோம் வியப்பா. அதே மாதிரி வேத பாடம், அந்த மறைபொருளை சொல்லித்தரக்கூடிய பல்வேறு யோக சாஸ்திரங்கள்லாம் இருக்கு இல்லையா, வேத பாடம். கடற்கரையில் மலைக்காற்றில் உடல் வருத்தும் கடும் மூச்சு பயிற்சி. இப்ப கடற்கரையில உட்காந்துட்டு மூச்சை இழுத்து விட்டு கும்பித்து உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க, மூச்சை இழுப்பாங்க அப்படியே அடக்குவாங்க, எத்தனையோ விதமான பயிற்சி முறைகள் இருக்கு. அது மாதிரி மலைக்காட்டுல போயிட்டு யாரும் வராம அந்த குகைக்குள்ளெல்லாம் உட்காந்து உடம்ப வருத்தி பசியோட பட்டினியோட எல்லாம் இருப்பாங்க. இதெல்லாம் இது மட்டும் யோகம் அல்லங்கிறாங்க அப்படின்னா, இதெல்லாம் யோகத்துக்கு ஒரு உதவி செய்யக்கூடியது அப்படிங்கிறார். அதாவது படற்கையினால் மனமலையா விழிப்பில் நிற்க பண்படுத்தும் பயிற்சிகளாம் இவை. இப்ப சொன்னது பூரா என்னது, இந்த உடலை மனச பண்படுத்துறதுக்கு உண்டான பயிற்சி தான். இப்ப மனம் வந்து என்ன ஆகுது, அதை அலையக்கூடாது, இந்த புலன் வழியாக அது செலவாகிக்கிட்டு இருக்கு. அந்த புலன் வழியாக செல்லக்கூடிய மனம் அலையாம அந்த விழிப்பு நிலையில அது எங்கிருந்து வருகிறதுன்னு, அந்த மனம் தன்னுடைய மூலத்தோடு ஒன்றி இருக்கிறதுக்கு ஒரு பண்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சி தான் இவை எல்லாமே. இப்ப உடற்பயிற்சி நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, கடைய ஒவ்வொரு பயிற்சியும் கைகளை அப்படி மேல வைப்போது கைகளோடையே நினைவு கொண்டு போறோம். உள்ளங்கைகளை சேர்த்து வைக்கும் போது உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் உடம்புல இருந்து ரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம், உயிர் சக்தி ஓட்டம், ஜீவகாந்த சக்தி ஓட்டம், எல்லா ஓட்டங்களும் சீரா ஓடுறதை கவனிச்சுக்கிட்டே தான் செய்யணும். இந்த கவனம் வேண்டும், அதனாலதான் கண்களை மூடிக்கொண்டு இந்த பயிற்சியை செய்யறோம். அதனால இந்த பயிற்சி மாத்திரம் நம்ம யோகம்னு நினைச்சிடக்கூடாது, அது எல்லாமே மனசை பண்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு கடைசியில சொல்றாங்க பாருங்க, பிறவி தொடரருக்கும் தூய வினையாற்றும் பண்பாம். பிறவி தொடர் அறுக்கும் தூய வினையாற்றும் பண்பாம், துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். அப்ப என்ன பண்பு நமக்கு வேணும், துயர்களைந்து நிறைவளிக்கும் வாழ்வே யோகம். அப்ப உடல் துன்பம் இருக்கக்கூடாது, மன துன்பம் இருக்கக்கூடாது, அப்ப அந்த துயர் களைய வேண்டும். அதனால என்ன வேணும், மனதுக்கு ஒரு நிறைவு வேண்டும், துயர் களைந்து நிறைவளிக்கும். அது மனதுக்கு மட்டும் இல்லை, அது ஒரு நிறைவு என்று சொன்னாலே போதும் என்ற நிறைவு, அதாவது நிறைவு வந்தாதான் போதும்னு நம்ம சொல்லுவோம். அந்த அளவுக்கு அந்த நிறைவான ஒரு மனநிலை, அந்த அறிவுல ஒரு நிறைவு வேணும், அதுதான் யோகம் என்பது. அப்ப அந்த நிலை வர்ற வரைக்கும் நம்ம என்னென்னமோ செயல்கள் செய்து கொண்டுதான் இருக்கிறோம். இப்ப கபாலபதி என்று சொல்லிட்டு எதையோ பேசிட்டு இருக்கிறத நினைக்க வேண்டாம். இந்த கபாலபதிக்கு அடித்தளமானது இந்த உயிருடைய இயக்கம்தான். இந்த உடம்பும் உயிரும் இணைந்து இருக்கணும்னா அதுக்கு இந்த இரத்த ஓட்டம், வெப்ப ஓட்டம், காற்று ஓட்டம் சமநிலையில இயங்கணும். இப்ப இந்த கபாலபதி செய்யறதுக்கு முன்னாடி உச்சியிலிருந்து பாதை வரைக்கும் அந்த நாடி நரம்புகளுக்கெல்லாம் அந்த ஆற்றல் போறவர்கள் அதை சுத்தப்படுத்துறது மாதிரிதான். அந்த விகினும் குறையினும் நோய் செய்யும் நூல் ஒரு வழிமுதலா எண்ணிய மூன்றுங்கும் போது காற்று, நெருப்பு, இரத்த ஓட்டம், இந்த மூன்று ஓட்டங்களும் சமநிலை காக்கணும், கூடக்கூடாது குறைஞ்சிடக்கூடாது. இதெல்லாம் ஒழுங்குபடுத்திட்டு அப்ப எப்படி அந்த உடலுக்கு தேவையான ஆற்றல் வருதுன்னா காற்றின் மூலம்தான் அதிகமாக வருகிறது. அப்ப அந்த காற்றை இழுத்து அதை உடல் செல்களுக்கு பரவ விடக்கூடிய ஒரு முறை. அப்ப சுவாசத்தை இழுக்கும் போது அந்த சுவாச பாதை சுத்தமா இருக்கணும். அது மாதிரி அந்த உள்ளுறுப்புகள்ல இருந்து இருதயத்திலிருந்து அந்த மூளைக்கு செல்லக்கூடிய அந்த ஓட்டப்பாதைகளும் சிறப்பா இருக்கணும். இப்ப சில நேரங்கள்ல வயிற்றுல ஏதாவது பிரச்சனை, சூடு அதிகரிக்கும் போது அது அப்படியே அந்த சூடான காத்து மேல் நோக்கி போய் அந்த மூளைக்கு போகக்கூடிய அந்த பகுதிகளில், நெற்றி பகுதி இந்த சைட்ல எல்லாம் போகும்போது அங்கே குளிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நீரா நீர்த்த விலைகளா கோர்த்து நின்றோம். அதனால பாத்தீங்கன்னா சைனஸ் ப்ராப்ளம் சொல்லுவாங்க, அப்படியே தலைப்பகுதியில வெயில் ஏற 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 வந்து அப்படியே தலைவலியெல்லாம் அதிகமாகும், அந்த நீர் கோர்த்துக்கும், நாள்பட்ட சளியாகவும் அது சில நேரங்கள்ல மாறிப்போம். அப்ப அந்த தொந்தரவுகள் இருக்கிறதுனால இடைவிடாத தலைவலி பிரச்சனை அவங்களுக்கு இருந்துகிட்டு இருக்கும் சிலருக்கு. இப்ப இந்த யோகம் பயிலும் போது அடிக்கடி தலைவலி வந்தா என்ன ஆகும், ரொம்ப சிரமம். அதனால சாந்தி யோகம் பழகினா கூட இந்த சுவாச பாதையில அந்த கழிவுகள் வந்து நமக்கு தொல்லையை கொடுத்துக்கிட்டு இருக்கும். அதே மாதிரி உணவு பாதையிலையும் அந்த சளி இருந்து கொண்டு அப்பப்ப நமக்கு தொந்தரவுகளை கொடுத்துருக்கும், தொண்டையில கட்டிக்கிறது மாதிரி இருக்கும். அதனால இந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த பிரச்சனைகள்,
சைனஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், அல்லது ஈஸ்னோபோலியா என்று சொல்லக்கூடிய அந்த சளி கடிக்கிறது அந்த மாதிரி இருக்கக்கூடியதாக இருக்கட்டும், அதுவே மூச்சு குழாயில் அந்த நுரையீரலில் படிந்திருக்கக்கூடிய சின்ன சின்ன தூசி தான் அந்த சளி பிடிச்சி வச்சுக்கிறது. அது வந்து தும்மலாகவும் வேறு இருமலாகவும் ஏதோ ஒரு வகையில் வந்து அது இயற்கை தன்னைத்தானே அது வெளிப்படுத்திக்கிறோம், அது தேங்க விடாது. அப்போ சுவாச குழாயில் நுரையீரலில் படிஞ்சிருக்கக்கூடிய தூசிகளை எல்லாம் வெளியேற்றுறதுக்கும் இந்த உடற்பயிற்சியில் இந்த கபாலபதி பெரும் பங்கு வகிக்கும். இந்த நல்லா இடது கையை கட்டவரலையும் அந்த சுத்தவரலையும் வச்சுட்டு கட்டை விரலால் இடது பக்கம் நாச்சி துவாரத்தை அடைச்சிக்கிட்டு அப்படியே வலது பக்கம் நல்லா மூச்சை ஓங்கி விடுறது, அதாவது சளி வந்தால் சிந்துறது மாதிரி ஓங்கி விட்டும்போது தானாகவே அந்த மூச்சு காற்று உள்ளே இழுத்துக்கும் வலது பக்கம். உடனே மறுபடி அந்த இண்டெக்ஸ் ஃபிங்கர்னு சொல்லக்கூடிய சுத்து விரலால் அடைச்சிக்கிட்டு இடது பக்கம் அந்த பெருவரலை எடுத்துட்டு இடது பக்கம் ஓங்கி ஃபோர்ஸாக விடுறது, மறுபடி அதை இழுத்துக்கிறது. இது மாதிரி மாறி மாறி ஒரு 10 தடவை இழுத்து விடும்போது இந்த சுவாச பாதைகள் நுரையீரலில் உள்ள அழுக்குகள் எல்லாம் வெளியே போயிடும். இதனால என்ன ஆகும், உடம்புக்கு நல்ல சுறுசுறுப்பு வர ஆரம்பிக்கும், மூளைக்கு வந்து இரத்த ஓட்டமும் அதிகமாக இருக்கும். அந்த வகையில் இந்த கபாலபதி என்று சொல்லக்கூடிய இந்த பயிற்சி ரொம்ப சிறப்பான ஒரு பயிற்சி. இந்த பயிற்சியை நம்ம செய்யும் போது இந்த மூச்சை இழுத்து மாறி மாறி ஃபோர்ஸாக விடணுங்கும் போது ஆசன வாய்ப்பகுதியை வந்து நம்ம சுருக்கி வச்சுக்கணும், அதாவது மூலபந்தம் என்று சொல்வார்கள். சரியா தெரியாதவங்க மன்றத்தில் ஆசிரியர் பெருமக்கள்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறது, அதை எப்படி சுருக்கி இறுக்கி பிடிச்சிக்கிறது என்பதை பற்றி. அதாவது இந்த பிபி இருக்கிறவங்க, ஹெரன்யா ப்ராப்ளம், ஹார்ட் ரிலேட்டட் டிசீஸ்லாம் இருக்குன்னா இந்த பயிற்சியை தக்க ஆலோசனை இல்லாமல் செய்யக்கூடாது, இல்லை செய்யாமலே இருந்துடலாம். அதனால் உயர் ரத்த அழுத்தம்னு சொல்லுவாங்க, உடல் இறக்கம்னு சொல்லக்கூடிய அந்த நோய் ஹெரன்யா ப்ராப்ளம், அதே மாதிரி இருதய சம்பந்தப்பட்ட அந்த நோய் உள்ளவங்கள்லாம் இப்பயிற்சியை செய்ய வேண்டாம், மென்மையாக அதை நம்ம செய்து கொண்டு ஆலோசனையோடு பழகி கொள்ளலாம். இந்த மாதிரி ஒரு அற்புதமான பயிற்சி தான் இது. அதாவது இந்த மூச்சை அடக்கக்கூடாது, ஃபோர்ஸாக வெளியில் விட்டு திரும்ப இழுத்துக்கிட்டு அடுத்த பக்கம் இழுத்து விடுற மாதிரி. அந்த காலத்தில் வந்து மூச்சிழுத்து கும்பித்து உடல் வருத்தி மூலத்தி மூட்டுகின்ற சிரமம் வேண்டாம்னு சாமி ஒரு இடத்துல ஒரு பாடலை சொல்லுவாங்க. அதாவது அந்த மூச்சை இழுத்து அப்படியே அடக்கி வச்சு அந்த சக்தி அப்படியே மேலே ஏற்றி உச்சிக்கு கொண்டு வர்ற சிரமம்லாம் இன்னைக்கு வேண்டாம். அதாவது ஆச்சரியமோ திகைப்போ இன்றி மக்கள் அறிவு நிலை அறிந்திடுவார் கருத்தவத்தால் அப்படிங்கிறாங்க. அப்போ நல்ல அந்த தவம் பழக பழக என்ன ஆகும்னா, மூலாதாரத்தில் இருக்கக்கூடிய சக்தியை அந்த புருவ மையத்தில் தொட்டு காட்டின பிறகு நல்ல தவம் பழக பழக அந்த உண்மை நிலை நமக்கு பிடிபடும். அப்போ உடல்ல உயிர் ஓடிக்கொண்டிருக்கிறது, அந்த உயிர் இயக்கத்துக்கு இரத்த ஓட்டம் வெப்ப ஓட்டம் காற்றோட்டம் 3 ஓட்டங்கள் உதவியாக இருக்கிறது. இந்த 3 ஓட்டத்தில் அந்த காற்றோட்டத்தை சரிப்படுத்துறது தான் மற்ற 2 ஓட்டமும் சமநிலைக்கு வரும். அப்போ இந்த உடல் உயிர் இணக்கமாக இருக்கும். அப்போ எல்லாத்தையும் கூட்டி கழித்து நம்ம பார்த்தோம்னா இந்த காற்று தான் மிக முக்கியமான ஒரு பங்கு. அப்போ இந்த காற்று வந்து உள்ளுக்குள்ளே வர்றவாத போகிற வழியை வந்து எப்பவும் தங்குதடை இல்லாமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பயிற்சிகளும் பார்த்தீங்கன்னா இந்த காற்றோட்டத்தை முறைப்படுத்தக்கூடிய பயிற்சிகளாகத்தான் இருக்கும். அப்போ இந்த காற்றோட்டத்தை சரிப்படுத்தினாவே எல்லாமே சரியாயிரும். இப்போ கைப்பயிற்சியில் கூட நீங்கள் கவனிச்சு பாருங்கள், கைகளை உயர்த்தி அப்படி கோர்த்து வைக்கும் போது நல்லா மூச்சு உள்ளே போய் வருது, நுனிப்பகுதி வரைக்கும் அந்த காற்று நிரம்பும், அப்படியே மார்பு கூடெல்லாம் தூக்கிக்கிட்டு அந்த திராட்சை கொத்து மாதிரி அப்படியே தொங்கிக்கிட்டு இருக்கும் இந்த நுரையீரல். அப்போ சுவாசத்தை நல்லா உள்ளே இழுக்கும் போது நுனிப்பகுதி வரைக்கும் நல்லா காற்று நிரம்பும், அந்த தேவையில்லாத கழிவு காற்று வெளியே போகும். அதே மாதிரி கைகளை முன்பின்னாக அசைக்கும் போது பக்கவாட்டில் விரிக்கிறதுனால மார்பு பகுதி நல்லா விரிஞ்சு கொடுக்கும். அது மாதிரி கைகளை சுழட்டும் போது அந்த காற்று இந்த பாத்திரத்தை துளக்கும் போது மாற்றி மாற்றி தேய்ப்போம் இல்லையா, அந்த மாதிரி அந்த காற்று மாறி மாறி அப்படியே சுழலும் போது பார்த்தீங்கன்னா தங்குதடை இல்லாமல் அந்த உச்சுக்குழல்ல நுரையீரலில் படிந்திருக்கக்கூடிய தூசியை பூரா அப்படியே வெளியேற்றும். அதெல்லாம் செஞ்சுட்டு இந்த கபாலபதி பயிற்சியில் ஃபோர்ஸாக செய்யும் போது பார்த்தீங்கன்னா தேவையில்லாமல் அந்த சுவாசப்பாதையில் நேரடியாக நம்ம உள்ளே போகிறது இந்த மூக்கு வழியாக தான். அப்போ மூக்குலேருந்து அந்த நுரையீரலுக்கு போகிற வழி, அதே மாதிரி உடலில் உள்ள கழிவுகள் மேல்நோக்கி வேகம் பெற்று அங்கே எங்கேயோ தலைப்பகுதியில் எங்கேயாவது தேங்கி இருந்தாலும் அத்தனை வந்து சளியாக மாதிரி தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சிடும்.
அதனாலதான் அந்த நாள்பட்ட சளிதான் சைனஸ் ப்ராப்ளம், யூஸ்னோபோலியா மாதிரி அந்த சளி கட்டிக்கிட்டு பல தொல்லைகளை உண்டாக்கும். இந்த மாதிரி தொல்லைகள்ல இருந்து நாம விடுபட்டு சிறப்பாக வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆசான் வகுத்து தந்த இந்த உடற்பயிற்சியை தினந்தோறும் செய்து வர வேண்டும் என்ற ஒரு அன்பான வேண்டுகோளோடு இந்த இனிய நல்ல நாளிலே கபாலபதியினுடைய, அதாவது கபாலபதி என்று சொல்லும்போது பதி என்று சொன்னாலே இறைவன் அரசன் தலைவன் அப்படிலாம் சொல்லலாம். அப்ப இந்த மூளைப்பகுதி ரொம்ப முக்கியமானது. இந்த மூளைப்பகுதி சரியா இயங்குச்சுனாத்தான் உடம்புல எல்லா உறுப்புகளுக்குமே அந்த ஆற்றல் போய் சேரும். அதே மாதிரி இருதயத்தினுடைய இயக்கமும் சிறப்பாக இருக்கணும். அப்ப இருதயம் வந்து நல்லா துடிப்போட இருக்கும்போது மூளையிலிருந்து தகவல் இருதயத்துக்கு கிடைச்சாத்தான் அந்த இரத்த ஓட்டம், அந்த இரத்த ஓட்டத்தோட தான் எல்லா ரசாயனங்களும் எல்லா உறுப்புகளுக்கும் கொண்டு போய் சேர்க்கப்படுது. அதனால இந்த மூளையினுடைய இயக்கத்திறனையும் அதே மாதிரி நுரையீரலுடைய அந்த ஊக்கத்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இந்த காற்றினுடைய இயக்கம் சீராக இருக்கணும். அப்ப நுரையீரலுடைய விரும்பி சுரியக்கூடிய தன்மை இயல்பாக வர வேண்டும் என்று சொன்னால் எந்த தடையும் இருக்கக்கூடாது அந்த சுவாச பாதையிலையும் நுரையீரலை. அந்த வகையில இந்த ஒரு அற்புதமான ஒரு பயிற்சி தான் இந்த கபாலபதி என்று சொல்லி கூறி இதை யாரும் நிறுத்திட வேண்டாம். அதாவது ஈஸியா இருக்கிறதுனாலயே நிறைய நேரத்துல நம்ம செய்ய மாட்டோம். அதே மாதிரி சளி பிடிச்சிருக்கும் போது சிந்தினா சளி வெளியில வந்துருமோன்னு சிலர் அப்படியே மூக்குல இருந்து தண்ணி கொட்டும், கொட்டி நம்ம பிடிச்சி இழுத்து வச்சுக்கிடுவாங்க பாருங்க. அந்த மாதிரி அந்த சைனஸ்னா மூக்குல இருந்து தண்ணி கொட்டும் சில நேரத்துல. நல்லா சிந்தனும், சளி பிடிச்சிருக்குனாவே அந்த கழிவு, அது எத்தனையோ விதமான கழிவுகளாக உடம்புல இருந்து வெளியேறி கொண்டிருக்கக்கூடிய அந்த கழிவுகளை சரியான நேரத்துல முறைய வெளியே தீரணும். அதோட உணவு உறக்கம் உழைப்பு உடல் உறவு எண்ணம் என்ற அளவுல ஐந்துல அளவு முறையும் காத்து வந்தோமே. ஆனால் அதுபோல ஆசான் அருள் தந்தை அவர்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த உடற்பயிற்சி காயகல்பத்தோடு இந்த உளப்பயிற்சி என்று சொல்லக்கூடிய அகத்தை ஆய்வு செய்து தூய்மையாக வைத்துக் கொள்ளக்கூடிய அந்த அகத்தாய்வு பயிற்சிகளும் மற்றும் ஜீவகாந்த பெருக்க பயிற்சிகள் என்ற அளவுல இன்னும் மென்மையான அந்த இறைத்தத்துவத்தை உணரக்கூடிய பயிற்சிகள் அத்தனையும் கற்றுக்கொண்டு வாழ்க்கையில சிறப்பு நிலை அடைவோம் என்று கூறி இந்த வாய்ப்பளித்த ஸ்கை வேதாத்திரிய விருட்சம் மற்றும் போரூர் சக்தி நகர் காட்டுப்பாக்கம் இந்த அவமையா அறக்கட்டளைகளுக்கு, மேலும் இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அறிஞர் பெருமக்களாகிய உங்கள் அனைவரையும் மீண்டும் வணங்கி வாழ்த்தி நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். குருவே துணை, குருவே துணை. ஏதேனும் ஐயப்பாடுகள் இருந்தால் கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். வாழ்க வளம். மிக்க நன்றி ஐயா. இந்த நாள் மிக அருமையான நாள். ஐயா அவர்களின் சிறப்பே மிக எளிமையாகவும் அதே சமயத்தில் ஆழமாகவும் இயல்பாக தத்துவங்களை விளக்குவார். நம்முடைய உடற்பயிற்சி எப்படி எளிய முறை உடற்பயிற்சியோ அதே போல் ஐயா தத்துவங்களை மிக எளிமையாக அன்பாகவும் விளக்க கூடிய வல்லவர். ஐயா அவர்கள் இன்று நமக்கு வந்து விளக்கம் கொடுத்தது நாம் எல்லாம் செய்த ஒரு பாக்கியம் என்றே கொள்ளலாம். ஐயா நீண்ட நாட்களாக மனவளக்கலையில் தன்னை இணைத்து கொண்டு அதிக தொண்டு செய்து கொண்டுள்ளார். மிக எளிமையாக எளிமையானவர். ஐயா அவர்களிடம் நாம் பல ஐயங்களை கேட்டு தெளிவுபடுத்திக் கொள்ளலாம். இது ஒரு நல்ல வாய்ப்பாக அனைவரும் எடுத்துக்கொண்டு ஐயங்களை கேட்டு